முதல்கண் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று ஒரு நிறைமதி நாளிலே நாங்கள் இந்த திருமுகம் 60 வெளியிடும் நிகழ்விலும், அதே போன்று இளைய தலைமுறை ஆற்றலாளர் இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்விலும் ஒன்று கூடியிருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலை பொழுதாக இது காணப்படுகின்றது. எங்களுடைய செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களது மணிவிழாவை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே நாயகமாக விட்டிருக்கின்ற கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களே, இந்த அவையிலே விட்டிருக்கின்ற சுவாமிகள் தொண்டுநாத சுவாமிகள் அவர்களே, எனது ஆசான் அமர்ந்திருக்கிறார் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள், எங்களுடைய உபவேந்தர் அவர்கள் இருக்கிறார், எனக்கு முன்னாலும் எனது பேராசான்கள் இருக்கின்றார்கள், பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களே, நான் நினைக்கின்றேன் இன்னும் பலர் இருக்கின்றார்கள், எனக்கு பெயர் குறிப்பிட வரவில்லை. இருந்தாலும் இந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் அவையிலே நானும் ஒரு வாழ்த்தை சொல்ல வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்வை தருகின்றது. எங்களுடைய ஆர் திருமுருகன் ஐயாவுக்கு விழாவென்றால் எல்லோருமே, அவரை தெரியாதவர்கள் இல்லை, அவர்கள் எல்லோருமே நல்ல மனதார அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த அளவுக்கு அவருடைய பணி ஒரு பக்கம் மட்டுமல்லாது பல்பக்கமாக அவருடைய பணி காணப்படுகின்றது. அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதநேய மிக்கவர், மிகச்சிறந்த சொல்லாளர், நல்லாளர். அவருடைய உபவேந்தர் அவர்கள் அவருடைய பெருமைகளை பற்றி மிகவும் சிலாகித்து பேசியிருக்கிறார். அவருடைய அவரை நான் அறிந்த காலம் தொடக்கம் நான் அவரை பற்றிய பதிவுகளிலே அவர் மிக சிறு வயதிலிருந்தே இந்த மனிதநேய மிக்க பணிகளிலே அவர் ஈடுபட்டு வந்ததை நான் அறியக்கூடியதாக இருந்தது. அது தற்பொழுது அந்த சேவை இப்பொழுது பரந்து விரிந்து பலதரப்பட்ட ஒரு பாரிய விருட்சமாக அது மாறியிருக்கின்றது. அதன் நிழலிலே வாழ்பவர்கள், அதன் நிழலிலே ஆதரவு பெறுபவர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள். இவர் பிரதேசத்தையும் கடந்து, எங்களுடைய ஈழ நாட்டையும் கடந்து சர்வதேச மட்டத்திலே அவருடைய புகழ் வியாபித்திருக்கின்றது. நான் அவரை முதல் சந்தித்தது ஒரு சர்வதேச மாநாட்டிலே அவர் கலந்து கொள்ள வந்தபோதுதான் அவரை நான் முதலிலே சந்தித்திருந்தேன். ஆனால் எங்களுடைய பந்தம் இந்த இன்றளவும் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஒரு மனித நேயமிக்கவர், அவருடைய பணிகளை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அகில உலகமும் நன்றாக அறியும். அதே போன்று அவர் ஒரு மிகவும் ஒரு சொல்லாளர், வல்லாளர். அதன் ஊடாக அவர் சாதித்தவை மிக அநேகம், எல்லோரும் அந்த மாதிரி சாதிக்கவில்லை. அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான், அவர் அதனை சரியாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதனுடைய சாதனையுடைய வெளிப்பாட்டிலே ஒன்றுதான் இன்று நாங்கள் இருக்கின்ற இந்த விழா. அவருடைய எண்ணம் சிந்தனை நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு 100 ஒருவர் தான் அவ்வாறு வருவார்கள். அவ்வாறு வந்து வாய்த்திருக்கின்றவர் தான் எங்களுடைய ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள். அவர் எங்களுடைய தமிழினுடத்தினுடைய இருப்பை பேணுவதற்கும், எங்களுடைய மத கலாச்சார மொழியை பேணுவதற்கும் பலதரப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார், அதனை செயலூர்படுத்தியிருக்கிறார். அந்த செயலூர்வை நாங்கள் கண்ணார தற்பொழுதும் கண்டு கழியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய சேவை இன்னமும் கிழக்கு மாநிலத்திலே விஸ்தரிக்கப்பட இருக்கின்றது. அதற்குரிய கால்கோளையும் அவர் இட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் ஒரு பல்துறை புலமையாளர், பல்துறை சார் விடயங்களை அவர் அறிந்தவர்,
அவரை நாங்கள் ஒரு பன்முகப்பட்ட ஒரு மிகவும் சிறந்த விற்பனராகத்தான் நாங்கள் காணுகின்றோம். அவர் உண்மையிலேயே அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி ஆறுமுகம் அல்ல, அநேகமான முகங்கள் அவருக்கு உண்டு. அதனுடைய ஒவ்வொரு முகத்திலையும் அவர் காட்டுகின்ற கருணை, பரிவு, பாசம், செயல் வீரம். அவர் நான் இன்று ஒரு பதவியிலே பார்த்தேன், தன்னையே ஆகுதியாக்கி சில உடையங்களிலே இறங்கி இருக்கின்றார் என்றும் அந்த விதந்துரைந்திருந்தார்கள். அந்த வகையிலே அவருடைய சிறப்பு மென்மேலும் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இவ்வாறு தான் அவரை வார்த்தையால் வாழ்த்தினாலும் கூட அவருடைய சிறப்பை நாங்கள் இந்த வார்த்தைகளுக்குள் அடக்கிவிட முடியாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு பல்துறைமை மிக்க உண்மையிலேயே எங்களுடைய சைவத்தையும் தமிழையும் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய இருப்பையும் அவர் பேணுவதற்கு எடுத்திருக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. எதிர்கால செயற்திட்டங்களும் நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் நான் நினைக்கின்றேன் அவர் தன்னுடைய சமூக பார்வையை அங்கிங்கே நாதபடி எங்கும் அவர் பார்த்திருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடு பல்வேறுபட்ட விதமாக அவருடைய கரங்களிலானேயே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதியோர் இல்லமாக இருக்கட்டும், சிறுவர்களுக்குரிய விடயமாக இருக்கட்டும், அதே போன்று கலை கலாச்சார ரீதியான செயற்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுடைய சமூக இருப்பை, சமூக வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்துடன் அவர் செயற்படுத்தியிருக்கின்றார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் போல் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கூணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமி என்று எல்லாம் வல்ல துர்க்கியம்மன் பாதங்களை பணிந்து இன்று இந்த அகவை 60 மலரை வெளியிடுகின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி என் அன்புக்குரிய நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் என்று சொல்லப்படுகின்ற பாரதியின் வரிசையிலே வருகின்ற செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களை வாழ்த்துவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரை வாழ்த்துவதற்கு உள்ள ஒரே ஒரு தகுதிப்பாடு அவரை விட நான் வயதிலே மூத்தவன் என்பதுதான். இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அரச அதிபர் அவர் பல்வேறு சபைகளிலும் என்னுடைய மாணவன் என்று கூறுகின்ற பொழுது நான் மகிழ்ச்சி அடைவதுண்டு. அவருக்கு தமிழ் கற்பித்தேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு உண்டு. தொண்டுநாத சுவாமி அவர்கள் ஆரதிருமுகனோடு இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற இரட்டையர்களாக நான் கருதிக்கொள்வது வழக்கம். தொண்டுநாத சுவாமிகள் அவர்கள் சொல்ல வேண்டியவற்றையெல்லாம் சொல்லி எங்களுக்கு தெரியாத பல்வேறு விடயங்களையெல்லாம் சொல்லி அருமையான ஒரு பேச்சு. அவர் யோக சுவாமிகளினுடைய ஆசீர்வாதம் பெற்ற எங்கள் மத்தியில் என்னை திருமுருகனோடு வாழுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. அவருடைய பேச்சில் நான் என்னை மறந்திருந்தேன். அடுத்தது என் அன்புக்குரிய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்கள். நான் விரிவிலாளராக இருக்கின்ற பொழுதே அவர் மாணவனாக இருக்கிறார். அவருடைய பரிணாம வளர்ச்சிகளை நான் பார்த்தேன். அவர் கணிதத்தை அவர் மெர்ஸ்கார். நான் மடமராட்சியை சேர்ந்தவன், கரவட்டியை சேர்ந்தவன், ஊரோடும் நாங்கள் ஒத்து பழக்கம். அப்பொழுது ரட்னசபாவதி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பிரின்சிபலாக இருந்தார். நான் கரவட்டி விக்னேஸ்வர கல்லூரியோடு என்னுடைய கல்வி முடிந்தது. ஒரு நாள் ஒரு மாணவனை அனுமதி கேட்க நான் அவரிடம் சென்றேன். அவருடைய வீட்டிலே தான் அவர் சந்தித்தேன். என்னோட அவர் பழக்கம், ஏற்கனவே பழக்கம். நான் சொன்னேன், ஒரு மாணவனை சார் இந்த சயின்ஸ் படிக்க சேர்க்கணும். அவன் ரிசல்ட்ஸ் என்ன கேட்டார். அவன் ஒரு 5 எடுத்துருந்தவன், அது 5 எல்லாம் தெரிஞ்சு அதை விட்டு மேத்ஸில் என்னென்று சொல்லிட்டு கேட்டார். மேத்ஸில் சிஎன்ட்டு இவர் சயின்ஸ் செய்வேனா இவர் மேத்ஸில். அவர் சொன்ன ஒரு வாசகத்தை நான் அடிக்கடி வீட்டில் இருக்கிறது, தம்பி சயின்ஸ் படிக்க போனால் அதுக்கு மொழி மேத்ஸ் தான்,
எனவே அந்த மெட்சுக்குரியவர் இங்கே இப்பொழுது ஆன்மீகத்தை பேசினார், சைவதித்தாந்தத்தை பேசினார், தத்துவத்தை பேசினார். சிறப்பான நிர்வாகிகள், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அவையை பார்க்கின்ற பொழுது அபிராமி அந்தாதியில் சொன்ன நல்ல தொண்டரோடு கூட்டு கண்டாய். இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், முன்னாள் அரசாங்க அதிபர் இருக்கிறார், துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள். இந்த யாழ்ப்பாணத்தின் தூண்கள் எல்லாம் இங்கே வீற்றிருக்கின்றன. இந்த யாழ்ப்பாணத்தை தாங்குகின்ற தூண்கள் என்னுடைய அன்புக்குரியவெல்லாம் இருக்கிறது. மிக முக்கியமாக நான் இருவரை குறிப்பிட்டு என்னுடைய உரையை தொடங்க வேண்டும். இன்றுதான் இங்கு ஒரு சிறிது நேரத்துக்கு முன்பு தான் நான் ஆதித்தன் அவர்களை சந்தித்தேன். அவர் என்னுடைய உறவர், எனக்கு தெரியாது. நான் கரவட்டி விட்டு வெளிக்கிட்டு 50 ஆண்டுகளாகிவிட்டேன். இப்போ என்னுடைய பிள்ளைகளை கேட்டால் தாங்கள் திருநெல்வேலி என்று தான் சொல்லுவார்கள். அடுத்தது எங்களுடைய பண்டிதர் நாகலிங்கம் அவருடைய மகள் கலாமதி. இவர்கள் இருவரையும் எனக்கு ஏற்கனவே அவரை தெரியாது, கலாமதியை நன்றாக தெரியும். என்னுடைய அவருடைய வீட்டுக்கு நான் அடிக்கடி போவது வழக்கம். ஒரு தமிழ் பண்டிதருடைய மகள், தமிழ் ஆசிரியருடைய மகள் பிள்ளைகள் எப்பொழுதும் உச்சமாக வாரது ஒரு வழக்கம். எனவே அவருடைய வீட்டுக்கு பல தடவை போயிருக்கிறேன். அவரை வருகதறி விரிவுரையாளராக தமிழ்துறைக்கு கொண்டு வருகின்றதற்காக நான் தலைவராக இருக்கின்ற பொழுது அரும்பாடுபட்டேன். அவர் உடல் நலம் காரணமாக என்னால் வர முடியாது என்று சொல்லார். அதை குறிப்பிட்டும் இருக்கிறார். அவருடைய நூல்களிலே நான் குறிப்பிட்டும் இருக்கிறேன். அடுத்து ஆதித்தனை பற்றி இவர் சொல்லுகின்ற பொழுது, ராத்திரி 1 மணிக்கு அவர் ஆஸ்பத்திரியிலே நின்றதை என்னுடைய மகள் இந்த காலம் நான் வெளிக்கிட்டு வருகின்ற பொழுது தான் சொன்னாள். எனவே இங்கே 11 மணிக்கு வருவார் என்று சொன்னார்கள். அந்த ஒரு அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற 1973 நான் நியூரோ சர்ஜன் சுப்பிரமணியம் என்கின்றவர், பெண்ணமூலை சுப்பிரமணியம்னு சொல்வார்கள், என்னுடைய நல்ல நண்பர். அவருடைய பேஷண்ட்டாக இருந்தேன். யார் பெரிய ஆஸ்பத்திரி, அவர் மகாஜனாவை சேர்ந்தவர், தெல்லிப்பள்ளியை சேர்ந்தவர். அப்பொழுது நான் வைத்தியசாலையை விட்டு வெளியிலே வருகின்ற பொழுது, அப்பொழுது நான் மாணவன், வெள்ளமாக இருந்தால் என்ன, வெயில்தான் அறித்தால் என்ன, எள்ளளவும் துன்பமின்றி, எள்ளளவும் சோகமின்றி பணியை ஆற்றும் கள்ளமில் கடவுள் ஒன்றை கண்டு நான் செல்கின்றேன் என்று ஒரு துண்டில் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அதிலேருந்து அவர் என்னோட தொடர்பு கொண்டு மிக நீண்ட காலம் என்னோட உறவாகவும் நட்பாகிறது. அவர் காலமாகிவிட்டேன். பன்னைமூலை சுப்பிரமணியன் கவிஞர், கவிதையெல்லாம் எழுதி என்னிடம் கொண்டு வந்து காட்டுவேன். எனவே இந்த வைத்தியத்துறையிலே இன்று இங்கே பேசப்பட்ட அவர் ரெண்டு பேரும் மிக முக்கியமானவர்கள். திருமுருகன் எது செய்தாலும் சரியாக தான் செய்வார். திருமுருகன் எது செய்தாலும் நல்லதை தான் செய்வார். அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், இங்கே தொண்டநாத சுவாமிகள் சொன்னது போல், உடனே அவற்றை அது ஒரு வாக்கு சித்தம் தான், ஒரு வகையிலே அவர் சித்தர் தான். நான் அடிக்கடி சொல்வது வழக்கம், நான் அந்த முழங்கால் பிரச்சனையால் நின்று கொண்டு பேசுவதில்லை. எல்லாரும் காவி ஆதீனமாக இருந்தாலும் நான் வெள்ளை ஆதீனமாக இருந்து கொண்டு பேசுகிறேன் என்று சொல்வதும், முந்தைய நாள் எல்லாத்துக்கும் நின்று பிடிப்பேன், இப்பொழுது பிடிக்காமல் நிற்க மாட்டேன் என்று சொல்வதும் என்னுடைய ஒரு வழக்கம். ஏனென்றால் இந்த மேடையிலே வந்து இருந்து பேசுவது எனக்கு கொஞ்சம் அசௌகரியம்தான். என்றாலும் அதற்காக உங்களிடம் மன்னிப்பு. திருமுருகன் அவர்களை பற்றி நான் நிறைய பேச வேண்டும், நிறைய எழுத வேண்டும், எழுதுவேன். 2-3 விடயங்களை மட்டும் சொல்லுவேன். நான் சொல்ல இவர்கள் சொன்ன விடயங்களுக்கு அப்பால் சில விடயங்களை சொல்லலாம். என்றால் தொண்டநாத சுவாமிகளும் பேராசிரியர் எங்கள் அன்புக்குரிய துணைவேந்தர் அவர்களும் முழுதும் சொல்லிவிட்டார்கள். இப்போ அந்த அரசாங்க அதிபரும் கூறிவிட்டேன். எனவே அவருடைய பொதுப்பணிகள், சிவப்பணிகள் பற்றி எல்லாரும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவர்கள் தெரியாதவர்களே. எனவே திருமுருகன் அவர்களினுடைய குடும்ப பின்னணி, அவருடைய தாய் தகப்பன் சகோதரங்களோடு மிக மிக நெருங்கி பழகுவன் தான். அவருடைய தாயார் சரஸ்வதி டீச்சர், ஒரு தமிழ் ஆசிரியை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக தமிழா நாங்கள் மரபுவழி கல்வி பற்றி, நாங்கள் தமிழ் கல்வி பற்றி எல்லாம் ஓரளவுக்கு வாசித்தவன் அறிந்தவன், அந்த மரபுக்கு அடையாளமாக இருந்தவங்க பேராசிரியர் பாலச்சந்திரன் போல இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பின்னேரத்திலே நான் திருமுருகனுடைய தாயாரை சந்திப்பேன். அப்பொழுது என்னுடைய பேரப்பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு செல்வேன். அது என்னுடைய பேரனை அவன் தூக்கி வச்சு, நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தந்தாடா என்ற பாட்டை அழகாக பாடுவார். 80 வயதுக்கு பிறகு அதனாலே என்னுடைய பேரப்பிள்ளைகள் நீலக்கண்ணாச்சி என்று தான் சொல்லுவார்கள். நான் மறந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், நீலக்கண்ணாச்சிகிட்ட போவோம். என்னடா நீலக்கண்ணாச்சிட்டா, அவள் பாட்டு அவனை பாட்டு கேட்கலாம், கேதி சதி என்று கோப்பி குடிக்கலாம், ரெண்டையும் சொல்வார். எனவே நான் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே அங்கே போவது வழக்கம். உண்மையிலே அவரிடம் நான் பெற்றது ஒரு பேராசிரியரிடம் பெற்றதை விட கூட. தமிழ் கல்வி பற்றி, குழந்தை பாடல்கள் பற்றி, குழந்தை இலக்கிய என்னுடைய கட்டுரைகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். சரஸ்வதி ஆரம்பம் என்று தகவல் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். பல்வேறு தகவல்களை சொன்னார். அது ஒரு பக்கம். மற்றவர்களை உபசரிப்பது, மற்றவர்களின் மனம் நோகாமல் பேசுவது, பண்பாக நடந்து கொள்வது,
பகமை பாராட்டாமல் இருப்பது போன்ற பல்வேறு நல்ல அம்சங்களை திருமூரின் குடும்பத்தினரிடம் உண்டு. எனவே நான் சிறு வயதிலே படித்தேன் இந்த நீதி இலக்கியங்களிலே மிகுந்த ஈடுபாடு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்த ஒரு கேள்வி மனப்பழக்கம், மெத்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். உரியாசிரியர்கள் எழுதினார்கள், நீங்கள் சித்திரமும் கீர் பெயிண்டிங் கீறி கீறி பயிற்சியில் எடுத்துக்கொள்ளலாம். கைப்பழக்கம் செந்தம் பேசுகிறவன் பேசி பேசி பழகி விஞ்ஞான பெரிய சொல்வார்கள், அவன் பதினொன்று வயது மட்டும் அவனுக்கு கொன்னியான். அவன் கடற்கரையில் போய் கையில் கல்லை வாயுக்களில் விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் பேசி பேசித்தான் சிறந்த பேச்சாளனாக வந்தவனான். எனவே செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்த ஒரு கல்வி மனப்பழக்கம், மனதிலே படரம் பண்ணி 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 கல்வி ஏற்று உள்ளான். ஆனால் நடக்கிறது நடந்து உள்ளான். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இது ஒரு ஆசிரியர்கள் அருமையான ஒரு எழுதினார்கள். ஒருவன் நட்பாக மற்றவனோடு பழகுவது, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது, அந்த தயவாக நட்பு, நட்பும் தயையும் கொடையும் அவன் பிறந்த நாளிலிருந்து அவன் வளர்க்கப்படுகின்ற விதத்தால் வருவது. இதுதான் அந்த உரியாசிரியர். அவன் பிறந்த நாளிலிருந்து அவன் வளர்க்கப்படுகின்ற வித, மூன்றாம் வகுப்பு படிக்கைக்கே பக்கத்து பொடியனோட சண்டை பிடி, அதில் அவனோட போட்டி போடு இவனோட போட்டி போடு என்று பிள்ளை வளர்த்தால் அந்த பிள்ளை அந்த மனப்பான்மையிலான் வளர், அது உளவியலாகும். எனவே பிறந்த நாள் தொடக்கம் அவன் பெற்றோரால் எவ்வாறு வளர்க்கப்படுகிறானோ அந்த வளர்ப்பு தான் நட்பையும் தயையையும் கொடியையும். அதை நான் திருமுருகனிலே பார்க்கிறேன். திருமுருகன் தந்தையார் ஆரம்பத்தியார், அவர் பண்டிதமணியின் ஒரு அன்புக்குரிய ஆசிரியர் மாணவர். பல்வேறு தகவல்களை சொல்வார். கோப்பாயிலே வந்து முப்பாச்சருக்கம் எழுதிய ஒரு கல்வி இரண்டு இருமரபும் தூய கல்வி பாரம்பரியம். திருமுருகனுக்குள்ள செழுமை தாய் வழியும் சரி தந்த வழியும் சரி தமிழ் புலமையும் சைவமும் பண்பாடும் நிரம்பிய குடும்பம். அதற்குள்ளாலே வருகின்ற பொழுது திருமுருகன் போன்ற ஒருவர் தான் வருவார் அப்படின்னு வர முடியும். எனவே திருமுருகனுடைய குடும்ப பின்னணியிலே இன்றும் நீங்கள் பல பேர் இங்கே இருக்கிறீர்கள். குடும்பம் இன்றும் நான் அங்கே அடிக்கடி செல்வது வழக்கம். கூட்டு குடும்பம், இந்த கூட்டு குடும்ப பின்னணியை யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது காண முடியாது. திருமுருகன் ஒருவர் வீட்டிலே தான் காணலாம். இன்றும் எல்லா சகோதரங்களும் ஒரே உலையிலே சமைத்து ஒரே மேசையிலே சாப்பிடுகின்ற ஒரு அற்புதமான உன்னதமான குடும்பத்தை அவர்களோட குடும்ப பின்னணி. இதனாலே தான் ஆறு திருமுருகன் என்கின்ற ஒரு அறிவுலக, நேற்றும் அவர்களுக்கு அறிவுலக அறவழி நாயகன் என்கின்ற ஒரு பட்டத்தை வழங்கினார்கள். என்னோட கேட்டார்கள் அறவழி நாயகன் என்கின்ற ஒரு பட்டத்தை கருணகர் உள்ளே வைத்து வழங்கினார்கள். எனவே அந்த அறவழியிலும் தர்மத்திலேயும் நீதியிலும் மற்றவர்களின் மனன் நோகாமல் பேசுகிற பண்பு, மற்றவர்களுக்கு பகமை பாராட்டாத பண்பு, மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற பண்பு, இவை எல்லாவற்றையும் அவரது குடும்ப பின்னணி தந்தது. இது முதலாவது. ரெண்டாவது அவரது கல்வி பின்னணி. அவர் யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் படித்தவங்க பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளைகள். இந்து கல்லூரி யாழ்ப்பாணத்தின் மிக ஊற்றுக்காலாக இருந்தது. புலமைத்துவத்தின் ஊற்றுக்காலாக இருந்தது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அண்மையிலே நான் ஒரு நூல் எழுதினேன், யாழ்ப்பாணத்து கல்வி வளர்ச்சியில் இந்திய ஆசிரியர்களின் பங்களிப்பு. இந்த இந்திய ஆசிரியர்களின் பங்களிப்பு என்பதற்காக நான் ஒரு ரெண்டு வருஷமாக என்னுடைய ஒரு மனதில் இருந்த ஈடுபாடு. அதற்கு தான் இப்பொழுது சாகித்ய மண்டல பரிசும் கிடைத்தது. அதற்கு முதல் வாழ்த்து தெரிவித்தவர் ஆறு திருமுருகன் தான். எனவே ஆறு திருமுருகன் ஃபேஸ்புக்கில் போட்டால் பிறகு தான் எனக்கு பல பேர் போட்டுக்கொண்டிருந்தார். எனவே அந்த யாழ்ப்பாண விந்து கல்லூரி மிகச்சிறந்த யாம்புவான். எதொண்டுநாத சுவாமிகள் அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள். இவர் அந்த இந்தியாவிலிருந்து வந்திருந்த அதிபர்களாக இருந்தவர்கள் ஆங்கிலத்திலும் ஆன்மீகத்திலும் விஞ்ஞானத்திலும் உச்சமாக இருந்தார்கள். அதை நான் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு இந்து கல்லூரி பாரம்பரியத்திலே பல்வேறு ஆசிரியர்களின் ஆளுமையிலும் அவர்கள் நல்ல ஒரு பழக்கம் இருக்கவர்கள், அதை நானும் கொஞ்சம் பின்பற்றது வழக்கம். இவரவர்களிடம் நல்ல பண்பு காணப்படுகிறதோ அதை உள்வாங்கிக் கொள்வது, தீயதை பற்றி பேசாமட்டது. நானும் பெருமளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கிடைப்படும். இவரிடம் நல்லதொரு பண்பு, நல்லதொரு திறமை, நல்லதொரு விஷயம் காணப்படுகிறதோ அதை உள்வாங்கிக் கொள்வது, தீயதை புறங்கூறலை விட்டு விடுவது. இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் படிப்படியாக ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து இப்படி வந்ததுக்கு ஒரு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றவர்களை பார்த்து பாராட்டுவது, மற்றவர்களை மகிழ்ச்சி. இந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலே பேசவும் படிக்கவும் பயிற்சி பெற்றவர்.
அவருக்கு ஒரு மிகச்சிறந்த இந்த ஜெயராஜ் வர்றேன்றார் என்ன வரையோ தெரியல. உண்மையாக ஒரு கம்பன் கழகம். நானும் அதே நீண்ட காலம் பட்டிமன்றங்களில் கவியரங்களில் பேச்சுகள் அவரென்னாலும் கூட ஒரு கோல உரையாடலே போட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நான் சூர்பனையாக விடம் போட்டேன். அவர் ராமனாக வர நான் சூர்பனையாக வந்தாருன்னா இப்படிப்பட்ட ஆளாக இருப்பேன் யோசிப்பார். எனவே அந்த படங்கள் இருக்கின்றன. எனவே நான் ஒரு கோல உரையாடலிலே கம்பன் இந்த கம்பன் கழக செல்வாக்கும் கம்பன் கழக உறவும் அவருக்கு மிகப்பெரிய அடுத்தது மிக முக்கியமானது எங்களுடைய துர்க்காதிரந்திரி தங்கம்மா அப்பா குட்டியுடையது. நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது தச்சந்தோப்பு பிள்ளையார் கோயிலே தங்கம்மா அப்பா குட்டி வந்து பேசினார். அவருடைய மணிவிழாவிலே நான் எழுதினேன், சிறுவனாயடியேன் இருந்த காலம் நீ செய்த சொற்பொழிவினை கேட்டு நெறிபுரளாத வாழ்வினை வகுத்து நேர்பட ஒழுகவைத்தாய். என்னடா நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே இந்த பிரசங்களை கேட்டு நல்லபடி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறைமையை எங்களுக்கு போதிக்கின்ற ஒரு பிரச்சனையை தங்கம்மாப்பா குட்டி நாங்கள் பல்வேறு அவரோடு கூட வளர்ந்த இந்த தங்கம்மாப்பா குட்டியின் ஒரு ஒரு மகனாகவே நாங்கள் கருதலாம். வளர்ப்பு மகனும் அடிக்கடி நான் வருவது வழக்கம். வந்தால் தங்கம்மாப்பா குட்டியோடு தான் அவரை நான் பார்ப்பேன். அவ்வளவுக்கு அவர் அன்பு பாராட்டி அவர் வள இந்த தொண்டநாத சுவாமி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும். அவருக்கு இப்போ ஆசீர்வாதங்கள் அது நான் நினைச்சேன் அது முற்பிறவியில் இருந்து அவருக்கு கிடைத்த ஒரு கொடை. அது அந்த கொடையிலே தான் அவர் நினைத்த உடனே செய்வார். உற்றுத்தரை நினைத்து பார்க்க முடியும். எல்லோரும் நாங்கள் எல்லாம் வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதைத்தல் நின்று நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியை நாளும் மறப்பார் என்று பாரதி பிறந்த நூற்றாண்டு நாவலர் இருநூறாவது ஆண்டு. எனவே இந்த மிகப்பெரிய காலகட்டத்திலே அவருடைய இந்த விழா நடைபெறுகிறது. அந்த வாய்ச்சொல்லில் வீரராக இருக்கின்றார்கள். அவர் ஒன்றும் பேசாமல் தன காரியங்களை செய்கிறார். திருவாசக அரண்மனை நாவிற்கு கவிஞர் சோப்பா ஒரு கவிதை எழுதினார். அவரை பாராட்டி அந்த கோயிலை பற்றி எழுதியிருக்கோம். நான் அடிக்கடி நினைக்கிற வாசி ஒரு திருவாசக ஸ்டைல்லேயே ஒரு கடைசி வேறு வரும். நாவற்குழியை சிவலோகமாக்கி வைத்த தேவை திருமுருகை பாடுதுங்க காலமானால். இந்த நாவற்குழி என்பது முந்தியோர் பார்த்தா பிடிச்சி உதரம் போக வராமல் இருந்த அந்த நாவற்குழியை சிவலோகமாக்கி வைத்த தேவை திருமுருகை பாடுதுங்க காலமானா என்று பாடினார் சோப்பா. எனவே அந்த நாவற்குழியை கடக்கின்ற வேற்று மதத்தவர்களும் வேற்று இனத்தவர்களும் அதில் இறங்கி நின்று நான் அடிக்கடி அதில் போய் வரைய பார்ப்பதற்கும் எப்பொழுதும் ஏதோ ஒரு ஒரு டூரிஸ்ட் இந்த பஸ்ஸோ வேணோ நிற்கும். அடுத்து அதுக்கு இங்காலே அவருடைய அரும்பொருள் காட்சியகம். அது அரசு செய்ய வேண்டிய வேலை. ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிமனிதனாக இருந்து அவர் செய்தார். இதையெல்லாம் அவருடைய கல்வி பாரம்பரியத்தினாலும் குடும்ப பின்னணியாலும் வந்தவை. இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுடைய பேராசிரியர் துணைவேந்தர் சொன்னார். பல்கலைக்கழகத்திலே அவர் இங்கே பேராசிரியர் பாலச்சந்திரம் பிள்ளை இருக்கிறார். நான் பேராசிரியர் பாலச்சந்திரம் பிள்ளைக்கு நீண்ட காலம் நான் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய இதுவும் புறவில்லை. நான் அவரை நேசிக்கிற பல்வேறு காரணங்களில் ஒன்று தங்கம்மா அப்பா குட்டிக்கு அவர் ஒரு கலாநிதி பட்டம் கொடுக்க வேண்டும் என்று அவர் துணைவேந்தராக இருந்த காலத்தில் இருந்து அதை நடைமுறைப்படுத்தி இன்றும் கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டி என்கின்ற அந்த இதை கொண்டு வந்தவர். அவர் சமூகத்தோடு இயல்பட்டு தமிழ் புல அவரும் ஒரு தமிழ் ஆசிரியர் பெரும்பரையில் வந்தவர். எனவே அவர் விளங்கி கொண்டு செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை அது. எனவே அந்த சூழ்நிலையிலே ஆறுதிருமுருகன் அவர்கள் அவருடைய வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து அவரால் போதிக்கப்பட்டு அவரால் நேசிக்கப்பட்டு தன்னுடைய காரியங்களை செய்தார். இன்னொரு விடயம் ஒருவரையும் சொல்லாத விடயம் அதை சொல்லி நான் என்னுடைய உரிய நிறைவு செய்யும் திருவிழா பேசுகிறேன் பேர் எழுத முடியும். தமிழ் புலமை. தமிழ் புலமையில் ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்று பழந்தமிழ் இலக்கியங்கள் கந்தபுராணம் கம்பராமாயணம் அதெல்லாம் நானும் பழந்தமிழ் இலக்கியத்தோடு தான் நான் ஒரு பண்டிதர் வீரத்தீண்ட மாணவனாக பண்டித பரம்பரையில் வந்தேன். எனவே எனக்கு பல்கலைக்கழகம் வருவதற்கு முதலே இந்த தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. அதை நெறிப்படுத்தியவர் பேராசிரியர் கைலாசபதி. அவரையும் இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிறேன். உண்மையிலே அந்த பழந்தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தோடு நவீனமான இன்று என்ன நடக்கிறது என்ன செய்கிறது என்ற விஷயத்தை அவருடைய முகநூலை பார்த்தால் தெரியும். அவர் ஓடுகின்ற விடயங்களின் ஊடாக ரெண்டாவது ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்று. அது என்னுடைய துறையாக நான் கொண்டு அதில் ஆய்வு செய்வோம். ஈழத்து தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண பிரதேசத்தின் வாழ்வியலை யாழ்ப்பாணத்தின் முக்கியமான பிரமுகர்களின் பல்வேறு அம்சங்களை வித்வ சுப்பிரமணிய பொன்னம்பல பிள்ளையாக இருந்தால் என்ன, கரோல் விஸ்வநாத பிள்ளையாக இருந்தால் என்ன, சிவை தாமோதரம் பிள்ளையாக இருந்தால் என்ன, அல்லது கைலாச பிள்ளையாக இருந்தால் என்ன, நாவலராக அவர்களை பற்றிய முழு தகவல்களையும் இந்த கைவிரலுக்கிலே வைத்திருக்கிறது. நீங்கள் அவருடைய ஃபேஸ்புக்கை பார்த்தால் தெரியும், முகநூலை பார்த்தால் தெரியும். அதிலே அந்த ஆளுடைய பிறந்தநாள்
அவருடைய பல்வேறு அம்சங்களை அவர் சொல்லுவார். எனவே இதை நான் சத்தியமாகவே சொல்லுவேன். எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பல்கலைக்கழகத்தில் உள்ள மற்ற இது துறைசார்ந்தி என்றவர்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாதில்லை, தெரியவே தெரியாது. பல்வேறு விடயங்களை அவர் சொல்லுவார். அந்த நான் என்னுடைய நூல் எழுதுகின்ற பொழுது இந்த நூலில் நன்றிகளிலேயும் அவர் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் பல்வேறு தடவை அவரை கேட்டேன். இது சொன்னார்கள், இந்த வயோதிபர்களுக்கு நான் இந்த வயோதிபர் உணவெல்லாம் பார்த்துக்கேன், இந்த கொள்ளி வைக்கிறத யார் செய்வான், யார் இதை செய்வான்னு. இப்போ நாங்கள் செய்ய இந்த பித்தரை விட மாட்டார். உண்மையிலே எத்தனை பேருக்கு அவர் தன்னுடைய இறுதிக்கு ஈமக்கிரியர்களை செய்தார். இந்த ஈமக்கிரியர்களை எல்லாம் செய்து போட்டு துடக்க கழித்து பிறகு வந்து அடுத்த பணிக்கு தன்னை தயாராகி கொண்டார். இது அவருடைய குடும்ப பின்னணியால் வந்தது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற குடும்பம் அவரது குடும்பம், மற்றவர்களுக்கு உதவுவதில் பெருமைப்படுகின்ற குடும்பம் அந்த குடும்பம். ஒரு நீண்ட நேரம் பேசுகிறேனோ தெரியாது. தலைவரும் கொஞ்சம் என்ன போல் இருக்கிறது அப்படியால், இந்த நாங்கள் 96ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து எல்லோரும் போய் இருந்தோம். பெரும்பாலானவர்கள் தென்மராட்சி பகுதியில் இருந்தார்கள். நான் கரவட்டியில் ஏதோ எங்களோட மூதாதையத்தை போட்டிருந்தபடியால் நான் கரவட்டியில் 80 பேரோடு போன நான் கரவட்டி போய் பேராசிரியர் விரிவுரையாளர் மாவட்ட நீதிபதி எல்லாரும் என்னோட வந்தார். போய் எல்லாரையும் ஒரு 2 நாள் வைத்திருந்து அப்படி பங்கிட்ட எல்லாரையும் கொடுத்துட்டு பல்கலைக்கழகம் சாவச்சேரியில் தான் இயங்குது. பேராசிரியர் துணைவேந்தர், துணைவேந்தருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நான் அவர் பாராட்டணும், எப்பவும் பாராட்டுறது. துணைவேந்தர் பற்றி பண்டிதர் சச்சிதானந்தன் அவர் மடமராட்சியை சேர்ந்தவர் பாடினார். இவர் துணைவேந்தராக வந்து பொறுப்பேற்கின்ற பொழுது பாலசுந்தரம் பிள்ளையை பாராட்டியவர் பேசுகின்றார், துப்பாக்கி காற்றுள் துணிந்து நடந்தவன் நீ என்று. அப்போ ரெண்டு பக்கம் அதுக்குள்ளால் போய் பல்கலைக்கழகம் அந்த காலகட்டத்திலே சாவச்சேரியிலே. இப்போ நான் கரவட்டியிலிருந்து மண்ணெண்ணெய் அடித்து மண்ணெண்ணெய் ஸ்கூட்டரில் சாவச்சேரிக்கு போய் வருவேன். போய் வருகின்ற பொழுது மீசாலையிலே ரோட்டுக்கரையிலே இவர்கள் எப்பி செல்லையா ஆசிரியர்கிட்ட வீட்டிலே பெரிய கோட்டிலெல்லாம் போட்டு சொன்னார்கள். சிறு எண்ணெயை பற்றி சொன்னார்கள். எல்லாரும் ஒரு பெரிய அன்னதானத்துக்கு சமையல் நடக்கிற மாதிரி நடக்கும். ஒரு பருப்பும் ஒரு சாம்பாரும் ஒரு சோறும் போறவ வாரவையில் நாங்களெல்லாம் போனால் திருமுறையன் வீட்டுலேயே சாப்பிட்டு செல்லலாம் என்று பெருஞ்சோற்று உரியதாக என்பது ஒரு எல்லோருக்கும் உணவு வழங்கிய அந்த எப்பொழுதும் உணவு வழங்கியவர்கள் கெட்டு போவதில்லை. ஏனென்றால் இன்னத்தை என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்வார், தாயாரும் சொல்வார், காசு கொடுக்குற இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது. என்னடா காசு கொடுத்தாலும் அவன் திருப்தி படான். காணா அது 100 ரூபாவோட 500 ரூபா தானே ரெண்டு தான் சோதிப்பார். சாப்பாடு கொடுத்தா வயிறு வளவான் கொள்ளும், போது. எனவே காசுகளுக்காக சாப்பாடு கொடுக்கும் அந்த தருமத்தை செய்தவர்கள் திருமுருகனுடைய குடும்பத்தினர். எனவே திருமுருகனுடைய ஆளுமைக்கு அவருடைய பணிகள் பல்வேறு பணிகளை பற்றிங்க எல்லாரும் பேசுவார்கள், சொல்வார்கள், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஆளுமை தொண்டுராம சுவாமி சொன்னார், நன்றே செய், அதை இன்றே செய், உடனே செய். நான் முந்தின மாதிரி ஸ்கூட்டர் ஓடாதபடியால் அடிக்கடி திருக்கம் உங்களுக்கு வார இல்லை, இல்லாட்டால் அடிக்கடி வருவேன். இப்போ முகநூலே தான் பார்த்துக்கொள்வேன். அவரது நல்ல குடும்பம். இந்த விபுலானந்தர் நாவலரை பற்றி பாடுகின்ற பொழுது ஒரு வரி சொன்னார், போது புனை மாதர் உறவு தீதனவிட்டு அகன்றோன். நாவலர் வந்து போது புனை மாதர் உறவு தீதனவிட்டு பெண்களினுடைய உறவு தீதாதன்றுவிட்டார் என்று நாவலரை பாடுவார். எனவே அவர் மனம் திருமணம் செய்யாது பிரபச்சாரியாக இருந்து சமய வாழ்விலே உன்னதமான உச்சமான பணியினை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பணி மகத்தானது. அவர் யாரோடும் பகை கொள்ளலன் என்றவின் போரொடுங்கும் புகழ், அவர் எந்த விதமான போர பிரச்சனைக்கும் போகாமல் தானும் சைவமும் தமிழும் என்கிற ஈழத்து இலக்கிய வரலாற்றை புதுமையாக கட்டமைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஆளுமையும் உள்ள ஒரு தமிழறிஞனாகவும் அவர் இருக்கிறார். சமய அறிஞனாக, சமூக சேவகனாக, அறவழிஞ்சாநாயகனாக எல்லாம் இருக்கிறார். அதே வேளை ஈழத்து இலக்கிய வரலாற்றை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தகவல்களை நல்வேறு தகவல்களை கூட அவரிடம்தான் நாங்கள் பெறுவோம். தகவல்களை இன்றும் ஓயாத படிப்பு, ஓயாத வாசிப்பு, ஓயாத பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற அவர் நல்ல சுதவிகையாக இன்னும் ஆசீர்வாதத்தோடு இன்னும் பல்வேறு பணிகள் உங்களுக்காக காத்து கிடக்கின்றன. அவற்றை செய்ய வேண்டும் என்று கூட்டி எங்களுடைய அன்புக்குரிய நல்ல குருமுகா சன்னிதானம் அவர்களின் பாதங்களையும் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.